I am T. Dhanalakshmi. I am going to teach you Fundamentals of Internet Non-Major. My subject code is J2H4MX. Unit 1. Unit 1. The Internet Introduction. From Computer to Internet. Advantages of Internet. Major Internet Services. Hardware and software in the internet age. Evolutions and growth of internet. Birth of internet. Current networking technology. Next generation network. Unit 1 la enna la paaka porona. First internet. Internet na enna endradha introduction paapom. Computer la endu internet ku eppadi develop aachu. Internet oda advantages enna. Enna enna இன்டர்நெட் சர்வீசஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் படிப்போம். ஹார்ட்வேர் சைடில் என்ன டெவலப்மெண்ட் இருந்து, சாஃப்ட்வேர் சைடில் என்ன டெவலப்மெண்ட் இருந்ததுன்றத டீட்டெயிலாக படிப்போம். எவல்யூஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் இன்டர்நெட்டில் எப்படி இன்டர்நெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெட்ஒர்க் என்னெல்லாம் இருக்குன்றத டீட்டெயில்டாக படிப்போம். Unit 2. Getting online. Types of internet account. Selecting internet service provider. Electronic mail. Advantages of email. Email address. Mail transfer protocol. Working of email system. World Wide Web. Architecture of World Wide Web. Types of website. Uniform resource locator. Domain naming system. Web pages and web link. Visiting web pages, using Internet Explorer, searching the web, Google and Yahoo search engine. Second unitல என்ன படிக்க போகிறோன்னா, இன்டர்நெட்டோடைய types of accounts என்னெல்லாம் இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது, ஷெல் அக்கௌண்ட், பிபிடி அக்கௌண்ட், அதை பற்றின டீட்டெயிலாக படிப்போம். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை எப்படி செலக்ட் பண்ணுறது, பிஎஸ்என்எல், ஏர்டெல் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை எப்படி செலக்ட் பண்ணணுன்றத டீட்டெயிலாக படிப்போம். எலக்ட்ரானிக் மெயில்னா என்ன, அதோடய அட்வான்டேஜஸ் என்ன, ஒரு மெயிலை வச்சு அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் மெயில் எப்படி ஒர்க் ஆகுது, மெயில் எப்படி சென்ட் பண்ணுறோம், அதை எப்படி ரிசீவ் பண்ணுறோன்ற ஒர்க்கிங் சிஸ்டத்தை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். வேர்ல்டு வைட் வெப்பை ஷார்ட்டாக WWW அல்லது W3 கன்சார்டியம் சொல்கிறோம். அந்த வேர்ல்டு வைட் வெப்போடைய ஆர்கிடெக்சரை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ஷார்ட்டாக URL சொல்கிறோம். கூகுள், யாஹூ இந்த மாதிரியான சர்ச் இன்ஜினில் போகும்போது அட்ரஸ் பார்க்குலேயும் அட்ரஸ் பாராக தான் அதில் நம்ம டைப் பண்ணக்கூடிய அட்ரஸை URL சொல்கிறோம். அடுத்த டொமைன் நேமிங் சிஸ்டம், அதை ஷார்ட்டாக DNS சொல்கிறோம். டொமைன் நேமிங் சிஸ்டம் சொல்லும்போது ஒரு வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் அட்ரஸ் பாரில் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த வெப்சைட் என்ன பர்பஸுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் .com கமர்ஷியல் பர்பஸ், .edu எஜுகேஷன் பர்பஸ், இந்த மாதிரி என்னென்ன பர்பஸுக்கு என்னென்ன டொமைன் நேம் வச்சுருக்குன்றத டீட்டெயிலாக படிப்போம். அடுத்து வெப் பேஜஸ்னால் என்ன, வெப் லிங்க்னால் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸை செகண்ட் யூனிட்டில் கவர் பண்ணுவோம். அடுத்த வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், அதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றதை ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் உடைய யூசஸ், அதில் என்னெல்லாம் மெனூஸ் இருக்குது, ஒவ்வொரு மெனுவில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்னு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். சர்ச்சிங் த வெப்னு சொல்லும்போது ஒரு ப்ரௌசரில் எப்படி நம்ம சர்ச் பண்ணணும், அதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குதுன்ற டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். யாஹூ, கூகுள் இந்த ரெண்டு சர்ச் இன்ஜினை பற்றின டீட்டெயில்டாக செகண்ட் யூனிட்டில் ஸ்டடி பண்ணுவோம். யூனிட் 3. ஹோஸ்டிங் அண்ட் ப்ரோமோட்டிங் வெப்சைட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப்சைட், வெப் டெவலப்மெண்ட் டூல்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஃப்ரண்ட் பேஜ், அடாப் ட்ரீம்வியூவர், விஷுவல் ஸ்டூடியோ, ஹோஸ்டிங் வெப்சைட், கெட்டிங் ஏ டொமைன் நேம்,
visitor analysis and statistics, website promoting method. Third unit la enna padipona or web page develop pandradhukku adoda structures. For example, or web page develop pannumbodhu adha enna madriyana protocols use pandrom, enna purpose ku use pandrom, or website nen irukumo adha enna la information irukum, informations client server side la enna types of client server யூஸ் பண்ணி அந்த வெப் பேஜை டெவலப் பண்ணுறோன்ற டீட்டெயில்டை இந்த வெப்சைட்டில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப்சைட்டில் படிப்போம். அடுத்து ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது, அதில் மைக்ரோசாஃப்ட் ஃப்ரண்ட் பேஜ், ட்ரீம்வியூவர், டாட் நெட், இது எல்லாமே ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ். இதில் என்னென்ன மெனுஸ் இருக்குது, என்னென்ன மெனுஸுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி ஷார்ட்டாக நம்ம படிப்போம். அடுத்து ஹோஸ்டிங் வெப்சைட், ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னா அதில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். டொமைன் நேம் கெட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட எப்படி கெட் பண்ணணுன்றத டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். விசிட்டர்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் அந்த பேஜை பார்க்குறாங்க, அதில் என்ன மாதிரியான டாப்பிக்கை பார்க்குறாங்க, எத்தனை தடவை அதை பார்க்குறாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், எப்படி அந்த வெப்சைட்டை திரும்ப திரும்ப யூசர்ஸ் வந்து அந்த பேஜை பார்க்கணுன்னு தூண்ட வைக்கிறதுன்றத டீட்டெயிலில் தேர்ட் யூனிட்டில் படிப்போம். ஃபோர்த் யூனிட் எலக்ட்ரானிக் காமர்ஸ், இ பிஸ்னஸ், இ காமர்ஸ், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இன்டர்நெட், எம் காமர்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வெப், மேக்கிங் பேமெண்ட் இன் வர்ச்சுவல் ஸ்டோர், ஷாப்பிங் இன் வர்ச்சுவல் ஸ்டோர், குக்கீஸ் அண்ட் இ காமர்ஸ், மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் இ காமர்ஸ் அண்ட் எம் காமர்ஸ், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இ காமர்ஸ். ஃபோர்த் யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் படிப்போம்னா இ பிஸ்னஸ்னால் என்ன, இ காமர்ஸ்னால் என்னன்றதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இன்டர்நெட் ரிலேட்டடாக என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, அதை யார் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் படிப்போம். எம் காமர்ஸ், மொபைல் மூலமாக எப்படி அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுவோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது அந்த வெப்சைட்டை திரும்ப திரும்ப விசிட்டரை எப்படி பார்க்க வைக்கிறது, அதில் என்ன மாதிரியான விளம்பரங்கள் யூஸ் பண்ணுறாங்க, அந்த விளம்பரங்கள் எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் படிப்போம். மேக்கிங் பேமெண்ட் இன் வர்ச்சுவல் ஸ்டோர்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது எப்படி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, இ கேஷை எப்படி சென்ட் பண்ணுறோம், அது எப்படி ரிசீவ் ஆகுது, அதுக்கிடையில் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றத டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் படிப்போம். குக்கீஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஒரு வெப்பேஜ் எவ்வளோ நேரம் வரையிலும் ஓப்பனில் இருக்கணும், இந்த மாதிரியான செட் பண்ணுறது எலக்ட்ரானிக் காமர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டடி பண்ணுவோம். இ காமர்ஸுக்கும் என் காமர்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்றத ஸ்டடி பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இ காமர்ஸில் என்னெல்லாம் வரப்போகுதுன்றத டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். யூனிட் ஃபைவ் பிளாக்ஸ் அண்ட் சோஷியல் நெட்ஒர்க்ஸ், பிளாக்ஸ், யூசஸ் ஆஃப் பிளாக்ஸ், பிளாக் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ், ஸ்டெப்ஸ் ஆஃப் பிளாக், பில்டிங் எ பிளாக், சோஷியல் நெட்ஒர்க்கிங், எத்திக்ஸ் இன் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், இன்டர்நெட் செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் செக்யூரிட்டி, இன்டர்நெட் த்ரெட்ஸ், ஐடென்டிட்டி த்ரெட்ஸ், சைபர் ஸ்க்ராஷிங், ஹேக்கிங், ஸ்பேமிங் அண்ட் ஸ்பூஃபிங், ஃபிஷிங் அண்ட் ஃபார்மிங், டினையல் ஆஃப் சர்வீஸ், ஸ்பைவர், வைரஸ் அண்ட் வார்ம்ஸ், செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், ஃபயர்வால் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம், இன்டர்நெட் செக்யூரிட்டி ப்ரிகாஷன்ஸ், த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஃபிஃப்த் யூனிட்டில் என்னெல்லாம் படிப்போன்னா பிளாக்ஸ் அண்ட் சோஷியல் நெட்ஒர்க்கிங். பிளாக்ஸுன்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக ஜேர்னல், மேகசின் இது மாதிரி அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, அந்த பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பிளாகை
க்ரியேட் பண்ணணுன்றதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ப்ளாக் வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டுன்னு சொல்லும்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான நெட்ஒர்க்கிங் சைட்டை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் படிப்போம். ஒரு நெட்ஒர்க் நம்ம வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதையும் படிப்போம். அடுத்து 5th யூனிட்டில் இன்டர்நெட் செக்யூரிட்டி. இன்டர்நெட் செக்யூரிட்டியில் என்னெல்லாம் படிப்போன்னா, எதுக்காக நம்ம இன்டர்நெட் செக்யூரிட்டி கொடுக்குறோம், இன்டர்நெட்டில் என்ன மாதிரியான த்ரெட்ஸ்லாம் வருது, அடுத்து ஐடி த்ரெட் எப்படி நடக்குது. ஐடி த்ரெட்டுன்னு சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிள் யாஹூ, கூகுள் இந்த மாதிரியான ஃபேமஸ் வெப்சைட் கம்பெனிஸோட நேமை யூஸ் பண்ணி மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து டேட்டாஸை எப்படி ஹேக் பண்ணுறாங்க, எப்படி வைரஸை சென்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டியில் படிப்போம். அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்ட் இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை லாஸ்ட் யூனிட்டில் கவர் பண்ணுவோம்.